நான் சொல்றது அப்படியே கொஞ்சம் சொல்றீங்களா நல்லா சத்தமா வேகமா என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியவில்லை எனில் எவராலும் முடியாது என்னால் முடியவில்லை எனில் எவராலும் முடியாது இது தலைக்கனமான வார்த்தை அல்ல தலைக்கனமான வார்த்தை அல்ல சரிங்களா ரைட் ரெண்டு வருஷமா இடைவெளி அரசு பொது தேர்வை இடைவெளிக்கு பிறகு அரசு பொது தேர்வை சந்திக்கிற நீங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஏன் அப்படி சொல்றேன் திட்டிக்கிட்டு இருக்கீங்க பின்னாடி முன்னாடி நிறைய பேர் இந்த வருஷமும் கட் ஆகணும்னு நினைச்சோம் அப்படின்னு நிறைய பேர் திட்டிக்கிட்டு இருப்பீங்க நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு தேர்வை சந்தித்து அதுல மதிப்பெண் வாங்கி அதன் மூலியமா நீங்க மேல எடுத்துக்கு போறதுல சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கு பாருங்க அது வேற எதுலயுமே கிடைக்காது அதனால தேர்வை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் உங்களுடைய நீங்கள் தான் உங்களுக்கு எதிர்கால கனவுகள் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் எந்த பிரதிபலனும் பார்க்காம உங்களை இந்த விழாவுக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கிற இருபால் ஆசிரிய பெருமக்களுக்கும் இனிய ஒரு காலை வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் ஏன்னா கொடுக்கப்பட்ட நேரம் மிக குறைவு மதிப்பெண்ணும் குறைவா இருக்கிறதுனால நமக்கு நேரமும் குறைவா கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நானு 75 தான் நமக்கு அறிவியலுக்கு பாஸ் மதிப்பெண் 25 வந்து பிராக்டிக்கல்ல கொடுத்திருக்காங்க அப்படின்றதுனால நமக்கு பாஸ் வந்து நமக்கு அறிவியலுக்கு கொடுக்கப்பட்ட தேர்வுக்கான மதிப்பெண் வந்து 75 அப்ப 75 எடுக்கணும் தான் நம்மளுடைய இலக்கு அந்த இலக்கோடு தான் நீங்க அனைவரும் முன்னாடி இருந்துகிட்டு இருக்கீங்க இலக்கு வெற்றியடைய முதல்ல ஒரு வாழ்த்து சொல்லிட்டு பாடத்துக்குள்ள போயிடலாம் போறதுக்கு முன்னாடி இது ஜென்ரலா நமக்கு இது வந்து நம்ம சயின்ஸுக்கு மட்டும் இல்ல அனைத்து பாடத்துக்குமே இந்த ஒரு ஆறு விஷயத்தை உங்க உள்ளங்கைக்குள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அனைத்து பாடத்தையுமே நீங்க தெளிவா எடுத்துக்கலாம் எல்லா பாடத்திலையும் நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு இந்த ஆறு விஷயத்தை உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ப்ரிப்பேர் வெல் அண்ட் பிளான் வெல் வடிவேல் சொல்லுவாரு பிளான் பண்ணாம எதுவும் செஞ்சா அப்படின்னு காமெடி கேள்விப்பட்டிருக்கீங்க பிளான் பண்ணாம எதுவும் செய்யக்கூடாது பிளான் பண்ணி செய்யுங்க அது மாதிரி இந்த ஆறு விஷயத்தை நம்ம தேர்வுக்குள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா தேர்வுல 75க்கு 75 மதிப்பெண் நம்ம எடுத்துடலாம் வினாத்தாள் வடிவமைப்பு பத்தி சொல்லணும் அப்படின்னா சிம்பிளா கொஞ்சம் வேகமா சொல்லிடுறேன் இது அனைத்துமே உங்களுக்கு நம்ம வெற்றிக்கு வழிகாட்டியிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த வழிகாட்டு நூல்ல உங்களுக்கு பிரிண்டடா இருக்கு இதுல இல்லாத சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோ நேரம் கம்மி இன்னும் சில பேர் பசி மயக்கத்துல இருக்கிறீங்க அந்த மயக்கத்தை கொஞ்சம் தூண்டி விட்டுற கூடாது கவனிச்சுக்கோங்க ஒரு மதிப்பெண் வந்து 1-12 வரைக்கும் இந்த ஒரு மதிப்பெண்னால நம்ம கவனமா கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள விடைகள் நல்லா படிச்சுக்கணும் அதுல நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள வினாக்களுக்கு 4 விடைகள் இருக்கும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் டைப்ல தான் உங்களுக்கு 1 மார்க் வரும் match the following true or false assertion and reason இந்த டைப் ஆஃப் வினாக்கள் ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல வராது இது அனைத்து எதுல வரும்னா 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ்ல கேட்கப்படலாம் அதனால 1 மார்க் question 12 உங்களுக்கு வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் டைப்ல தான் கேட்கப்படும் அப்ப நம்ம இந்த 4 ஆன்சர்ல ஏதாவது ஒரு விடை தான் நமக்கு அந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்க போது மீதி 3 விடைகளுக்கும் you have to create the question அப்பதான் நம்ம வந்து எளிமையாக 100க்கு 100 75க்கு 75 எடுக்க முடியும் சோ எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய இப்ப முதல் ரிவிஷன் டெஸ்ட்ல ஒரு க்வெஸ்சன் கூட கேட்டிருந்தாங்க சைலம் ப்ளோயம் கொட்டி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க அதனுடைய ஒன்றிணைந்தவைன்னு புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள ஆன்சர் பட் இப்ப கேட்டிருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல ஜஸ்ட் மாத்தி கேட்டிருந்தாங்க ஆன்சர் வந்து ஆரப்போக்கு அமைந்தவை அப்படின்னு வரும் அது மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம் நம்மளுடைய இந்த क्वेश्चन கூட பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்மளுடைய 1 மார்க் क्वेश्चनல பாருங்க மாற்று வினா கொடுத்த புத்தக விடைகள் எப்படி இருக்கும்னா லெஸ் தென் சிம்பல்ல கொடுத்திருப்பாங்க சப்போஸ் நமக்கு கிரேட்டர் தென் சிம்பல்ல கொடுத்திருந்தாலும் நம்ம ஆன்சரை ரெடி பண்ண தெரியணும் ரைட்டுங்களா இந்த மாதிரியான क्वेश्चंस அதுக்கு நம்ம மெயினா प्रिபெயர் பண்ண வேண்டியது ஒரே ஒரு 4 ஆன்சர்ல ஒரு ஆன்சர் தான் 1 மார்க்ல ஆன்சர் விடை வர போகுது அந்த மீதி 3 ஆன்சருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படினா ஒரு क्वेश्चनை கிரியேட் பண்ணணும் நம்மள ஒரு क्वेश्चनை வந்து
கிரியேட் பண்ணணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், முழு மதிப்பெண்களை எடுக்க முடியும். அப்ப நமக்கு வந்து 23 பாடம், 23 பாடத்துல வந்து மூன்று பாடங்கள் நீக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும், 13, 15, 23 இந்த மூன்று பாடங்களும் நீக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு இருக்கப்பட்ட பகுதிகள் வந்து 20 பாடங்கள் தான். இந்த 20 பாடத்துல நீக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மட்டும்தான் கேள்விகள் கேட்கப்படும், சரியா? நீக்கப்பட்ட பாடங்களிலிருந்து தான், எது வந்து நமக்கு சிலபஸ்ல இருக்குதோ அதுல இருந்து மட்டும்தான் கேள்விகள் கேட்கப்படும். சில பேருக்கு டவுட் இருக்கலாம், நீக்கப்பட்ட பகுதியில இருந்து கேள்வி கேட்டாங்கன்னா எப்படி சார் மதிப்பெண் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம். நீக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து வினாக்கள் வராது. இது அரசாங்கத்திலிருந்து உருவாக்கப்பட்ட சிலபஸ், 2021-22 கல்வியாண்டுக்காக கவர்மெண்ட்ல இருந்து ரிடியூஸ் பண்ண சிலபஸ் வந்து இந்த நீக்கப்பட்ட பகுதிகள் அப்படின்னு. உங்களுடைய நலனுக்காக கொரோனா கற்றுக் கொடுத்த பாடம், நமக்கு கொரோனா கற்றுக் கொடுத்த குறைக்கப்பட்ட பாடம். நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த நீக்கப்பட்ட பகுதிகளை வந்து படிச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா தேர்வை மையமாக வைத்து நம்ம படிக்கிறதுன்றது வந்து அறிவியலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்காது. சயின்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்றது வந்து தேர்வை மையமாக வச்சு படிக்கக்கூடாது. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட ஒரு மாணவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அப்ப முழு சிலபஸ் சிம்பிளான கேள்வி, நம்ம வண்டியில வேகமா போயிட்டு இருக்கிறோம், ஒரு சின்ன வண்டு நம்ம மேல படுது, நம்மளுடைய முகத்துல படுது, அது பெரிய ஒரு பாறாங்கல் படுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஒரு பெரிய கல்லு நம்ம மேல முகத்துல பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஃபோர்ஸ் இல்லமா, நம்ம புத்தகத்துல இருக்கு இம்பல்ஸ், படிச்சிருப்பீங்க, பட் அது நீக்கப்பட்ட பகுதி இப்போதைக்கு இல்ல. இம்பல்ஸ் தான் காரணம், ரைட்டுங்களா? இப்ப இது வந்து நமக்கு ஒரு பிராக்டிக்கல் ஓரியன்டா நம்ம படிக்கிறது இல்ல, அதை நம்ம வந்து இந்த எக்ஸாம் முடிஞ்சு பார்க்கலாம். எக்ஸாம் முடிஞ்சு பார்க்கலாம், நம்மளோட வே டு சக்சஸ் வெப்சைட்டுக்குள்ள பாருங்க, எப்படி பிராக்டிக்கல் ஓரியன்டா நம்ம சப்ஜெக்ட் அணுகணும் அப்படின்றத அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு தேர்வு ஓரியன்டா நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்த்தோம்னா புக் பேக் எக்ஸசைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் நமக்கு கெமிஸ்ட்ரியில டாஸ் குரூப் கண்டெய்ன்ஸ் த நம்பர் ஆஃப் ஹாலஜன், மெம்பர் ஆஃப் ஹாலஜன் ஃபேமிலின்னு இருக்கும், 17th குரூப். அப்ப அதுலயே உனக்கு 16th ஆன்சர் இருக்கு, 18th குரூப் ஆன்சர் இருக்கு, 15th குரூப் ஆன்சர் இருக்கு. அப்ப இந்த மூணு குரூப்பையும் கேள்வி கேட்கலாம், க்வெஸ்சன் கேட்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ல சால்கோஜன் ஃபேமிலி எதுன்னு கூட கேட்கலாம். 16th குரூப் சால்கோஜன் ஃபேமிலில ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் இருக்காது, அது எதுன்னு கேட்கலாம். சால்கோஜன் ஃபேமிலில இருக்குறதுல, நமக்கு இருக்குறதுல ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் சால்கோஜன் ஃபேமிலில வராது, அது எதுன்னு கேட்கலாம். பொலோனியம், பொலோனி எக்ஸெப்ட் பொலோனியம், இது எல்லாமே சால்கோஜன் ஃபேமிலி. 16th குரூப்ல இருக்கிறதுல பொலோனியத்தை தவிர மீதி எல்லாமே சால்கோஜன் குடும்பத்தை சார்ந்தது. சரி, இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம கேட்கலாம். அப்ப குரூப்ல பத்தி படிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு குரூப்பையும் பத்தி தெளிவா படிச்சிருக்கணும். நமக்கு அந்த பாடம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. உள்ள இருக்கிற அலுமினியமோ அயனோ அதனுடைய ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்டிஸ் அண்ட் யூசஸ் எல்லாம் நமக்கு டெலிட்டட் போர்ஷன்ல போயிட்டதுனால நமக்கு அதுலதான் கொஞ்சமா தான் இருக்கு, ரைட்டுங்களா? சரி, அப்புறம் நம்ம எப்படி படிக்கணும், எப்படி படிக்கணும்? என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிள், ஒரு பாடத்தை அல்லது ஒரு பர்டிகுலர் டாபிக் ஒரு டேப்லர் காலம் வடிவத்தில் நம்ம மாத்தி படிக்கணும். அப்பதான் நமக்காக வந்து ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் அந்த இதுல, இதெல்லாம் நம்மளுடைய புக்ல கொடுத்துருக்கு. நம்ம சயின்ஸ் புக்லயுமே சயின்ஸ் கைடுலயுமே கொடுத்துருக்கு. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மோர் டு நோ, ஒன் மார்க்ல மோர் டு நோ, இந்த மாதிரி பாட்டெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம தொகுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வே டு சக்சஸ் சயின்ஸ் கைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து அதை ஒரு ஃபுல் புக்கையுமே கோ த்ரூ பண்ணி எப்படியெல்லாம் அதை சுருக்கி சிம்பிளிஃபைட் ஃபார்மெட்ல கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு அந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்ற பாயிண்ட கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சிட்டீங்கனாலும் புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒன் மார்க்குக்கு நீங்க மீதி 3 ஆன்சருக்கு ஆன்சரை கிரியேட் பண்ணி கொஸ்டினை கிரியேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கனாலும் இந்த 2 விஷயத்த செஞ்சிட்டீங்கனாலும் ஒன் மார்க்ல 12 தட்டிட்டு போயிடலாம். 12 out of 12, வேற எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷனலா செய்ய வேண்டியது இல்ல, ரைட்? இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் ஃபார்மேஷன் கான்வெக்ஸ் லென்ஸ் பாக்குறோம். ஒவ்வொரு லெசனா சொல்றோம். ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்துக்கோ, லாஸ் ஆஃப் மோஷன். இப்ப அந்த லாஸ் ஆஃப் மோஷன்ல நமக்கு என்ன இருக்கு, இயக்க விதிகள்ல என்ன இருக்கு, எடுத்தோம்னா அரிஸ்டாட்டில், அவகாட்ரோ,
என்று சயின்டிஸ்ட் வராரு. அதுக்கப்புறம் நியூட்டன், இனர்சியா, லாஸ் ஆஃப் மொமெண்டம். நியூட்டன்ல நாலு லா இருக்கு, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அண்ட் யூனிவர்சல் கிராவிடேஷனல் லா. அப்ப இந்த நாலு லாவுமே ஃபோர்ஸை பற்றி மட்டும்தான் சொல்லுது. நியூட்டனுடைய நாலு லாவுமே நமக்கு சொல்றது ஃபோர்ஸ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் லா, வாட் இஸ் ஃபோர்ஸ்? செகண்ட் லா, ஃபார்முலா ஃபார் ஃபோர்ஸ். தேர்ட் லா, ஆப்போசிட் ஃபோர்ஸ். ஃபோர்த் லா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்ப நாலுமே நமக்கு எதுதான் குறிக்குது அப்படின்னா ஃபோர்ஸை மட்டும்தான் சொல்லுது. அப்ப ஒரு டேப்லர் காலம் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்ப அரிஸ்டாட்டில் அண்ட் கலீலியோ, நியூட்டன்ஸோட நாலு லா. அதுக்கப்புறம் நம்ம எங்க வந்துடுறோம் அப்படின்னா ராக்கெட்டோட, அதுக்கப்புறம் ஃபோர்ஸ், மாஸ் அண்ட் வெயிட். மாஸ் அண்ட் வெயிட், இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். செகண்ட் லெசனுக்குள்ள லைட் லெசனுக்கு போறோம். லைட் லெசன்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து மெயின் வந்து இந்த டயக்ராம் தான் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, நம்ம கைட்லயே கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கத்து ரிவர்ஸ்ல 6-1 கொடுத்துருப்பாங்க, அந்த பக்கத்து 6-1 கொடுத்துருப்பாங்க. ஒரு இமேஜோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 6 - ஆப்ஜெக்ட் பொசிஷன் கண்டுபிடிச்சுன்னா தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம கொடுத்துருப்பாங்க இதுல. என்ன வருது? இமேஜ் வருது. ஃபோர்த் பொசிஷன் எங்க இருக்கு? இன் பிட்வீன் எஃப் அண்ட் டூ எஃப். இன் பிட்வீன் எஃப் அண்ட் டூ எஃப். அப்ப இதுல உள்ள அனைத்து படத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? ரே டயக்ராமை நம்மளால வரைய முடியும். சோ இதுல வந்து டூ எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டாங்கன்னா ஈக்குவலான வேல்யூ எது? சி, வெரி குட். சென்டர் ஆஃப் கர்வேச்சர். முக்கியமானது. இந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம படிச்சுட்டோம்னா எல்லா ப்ராப்ளம்ஸும் போட்டுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஹை கிளாஸ் நம்பர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. HC, ஹை கிளாஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹை கிளாஸ்னா ஹைனா 1, ஹெச்னா 1, சினா 12, அதுக்கப்புறம் 2 ஆட் பண்ணியிருப்போம். லாஸ்ட் மட்டும் 2 மல்டிப்ளை பண்ணியிருப்போம். அதை ரிவர்ஸ்ல போட்டா 23, தட் இஸ் சோடியம். அதுக்கு வந்து சோடியம். அதுக்கப்புறம் 24 மெக்னீசியம், பாஸ்பரஸுக்கு 30, கால்சியத்துக்கு வந்து 40. இந்த வேல்யூஸ் மட்டும் தான் நமக்கு ப்ராப்ளத்துக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ப்ராப்ளத்துல இருந்து இருக்கக்கூடிய வேல்யூஸ். இது வந்து உங்களுக்கு இந்த கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய இந்த படிக வடிவம் உள்ள நீர், படிக மட்டும் ஹைட்ரேட்டட் சால்ட், அன்ஹைட்ரேட்டட் சால்ட்டை பத்தி ஒரு க்வெஸ்சன் கூட ரிவிஷன் டெஸ்ட்ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா, அது மாதிரி இந்த க்வெஸ்சன்ஸும் இந்த ப்ளூ விட்ரியால், கிரீன் விட்ரியால், இதை பார்த்து நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணும். இப்ப இந்த அயூபாக் நோமன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரிவர்ஸ்ல கொடுத்துருப்போம். கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்வோமோ அதை விதி, நம்ம ரூல் வந்து 2 கொடுத்துருப்பாங்க புக்ல, அதை நம்ம ஃபர்ஸ்ட் ரூலா வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறோம். செகண்ட் ரூல் பாத்தீங்கன்னா ரூட் வேர்ட், ரூட் வேர்டு செகண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் அது கொடுத்துருப்பாங்க நம்ம புக்ல. இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சுட்டீங்கன்னா அது பிரிண்டட் இன் யுவர் புக், நல்லா ரெஃபர் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஃபோர்த் லெசன் எடுத்துக்கோமே. நம்ம ஃபோர்த் லெசன் எலக்ட்ரிசிட்டி. அந்த ஃபுல் லெசனுமே ஒரு சார்ட்டாக கொண்டு வந்துடலாம். ஃபுல் லெசனுமே நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு சார்ட். அதில் இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கு, எலக்ட்ரிக் பொட்டன்சியல் இருக்கு, தட் இஸ் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் இருக்கு, ரைட்டுங்களா. ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ரெசிஸ்டிவிட்டி இருக்கு, கண்டக்டிவிட்டி இருக்கு, கண்டக்டன்ஸ் இருக்கு, எலக்ட்ரிக் பவர் இருக்கு, எலக்ட்ரிக் எனர்ஜி இருக்கு. இவ்வளவுதான் அந்த சிலபஸ், நமக்கு இருக்கிற சிலபஸ் இவ்வளவுதான். அப்போ அதனுடைய டெஃபினேஷன், ஃபார்முலா, யூனிட், அனதர் யூனிட், அதுக்கப்புறம் ஹவு டு மெசர் அப்படி ஒரு டேப்லர் கால மாதிரி போட்டுக்கிறீங்கன்னா ஒரு ஃபுல் புக் அந்த அந்த ஃபோர்த் லெசன் அப்படியே நமக்கு என்ன ஆயிடுது, கவர் ஆயிடுது. இப்ப பிட்யூட்டரி கிளான்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கிளான்ஸ், பிட்யூட்டரி கிளான்ஸ் பாத்தீங்கன்னா முன் பிட்யூட்டரி சுரப்பியில பாத்தீங்கன்னா இந்த பிட்யூட்டரி சுரப்பி இருக்குது. இந்த சுரப்பியை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல இருந்து நம்ம வெளியே போனோம்னா சுவிட்ச, டியூப்லைட்ட, ஏசிய, ஃபேன, லைட்ட அண்ட் ஐசி சுவிட்ச எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்றது அப்படின்னு ஒரு ஸ்லோகன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி டு மெமரைஸ் எல்லாத்தையும்.
எட்டிலாப்ப சுச்சு அப்படின்பது அது சோமடோரோபிக் ஹார்மோன் சுச்சுன்றது சோமடோரோபிக் ஹார்மோன் அப்ப டி அப்படிங்கிறது அதாவது டியூப் லைட்ன்றது தைரோட்ரோபிக் ஹார்மோன் அது மாதிரி ஏசி எஃப் லூட்டினைசிங் ஹார்மோன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஹார்மோனையும் நம்ம மெமரைஸ் பண்றதுக்காக இப்படி ஒரு வீட்டுல இருந்து கிளம்பும் போது வீட்டுல உள்ள ஒவ்வொரு பொருளையும் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வா லாக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ற கான்செப்ட் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிட்யூட்டரி கிளான்ஸ்ல என்னென்ன கிளான்ஸ் இருக்கு இது எதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம மெமரைஸ்ல ஆகும் ஏன்னா பெரும்பாலும் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டேப்லெட் காலம் போட்டு படிச்சுக்கோங்க பயாலஜி பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லோகன் மாதிரி மாத்தி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் வேர்டு நிறைய இருக்கும் அதிகமான கஷ்டமான வார்த்தைகள் நிறைய இருக்கும் போது இந்த வார்த்தைகளை ஸ்லோகனா மாத்தி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும் ஸ்கோர் பண்றதுக்கு முடியும் இப்ப நம்ம பிரசன்டேஷன் சால் சொல்லியிருப்பாரு வேற கலர் எதுவும் பயன்படுத்தக்கூடாது ஒன்லி ப்ளூ கலர் மட்டும்தான் பயன்படுத்தணும் ப்ளூ கலர்ல ஹெட்டிங் போட்டுக்கோங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இன்டெயில் ஒவ்வொரு டாபிக் இப்ப டூ மார்க்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க டூ மார்க்ஸ் வந்து சிம்பிளா தான் இருக்கும் கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா இருக்காது நம்ம சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 75 out of 75 கொஸ்டினும் கஷ்டமா இருக்காது நேரமும் குறைவா இருக்கும் ரைட்டா நமக்கு வந்து 2.5 hours 3 hours அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் அதனால ரொம்ப அதிகம்னால 1 hour எக்ஸாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்க கூடாது பொறுமையா நிதானமா எழுதுங்க நம்மளால அதிக ஸ்கோர் பண்ண முடியும் அதனாலதான் என்னமோ இந்த சாப்பாடு டைமுக்கு முன்னாடி நமக்கு சயின்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பரவி டேப்லெட் காலம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் அதனுடைய ஃபார்முலா I is equal to Q by T அதனுடைய யூனிட் பார்த்தோம்னா ஆம்பியர் அதுக்கு அனதர் யூனிட் ஒரு ஃபார்முலான்னு வந்தாலா ஃபார்முலா அப்படின்னு வந்துட்டாலே அதுக்கு டூ சைடு இருக்கும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கும் அப்ப லெஃப்ட் சைடுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லும் போது ரைட் சைடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் ரைட்டா அப்ப பாத்தீங்கன்னா சார்ஜோட ஃபார்முலா வந்து கூலும் அண்ட் டைமுக்கு யூனிட் வந்து என்னது செகண்ட் கூலும் பர் செகண்ட் அதை எது மெஷர் பண்றோம் அப்படின்னா அம்மீட்டர் கவனமா கவனிக்க வேண்டியது கரண்டை மெஷர் பண்றதுக்கு அம்மீட்டர் கரண்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கால்வனோமீட்டர் கால்வனோமீட்டர் கரண்டை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் எதுனா அம்மீட்டர் கரண்டோட டைரக்ஷனை பாக்குறதுக்கு கால்வனோமீட்டர் அது மாதிரி பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்க்கு எழுதிருக்கணும் சில இது மட்டும் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிருப்போம் கண்டக்டிவிட்டி அண்ட் எலக்ட்ரிக் பவர் எலக்ட்ரிக் எனர்ஜி எலக்ட்ரிக் பவர் இது மாதிரி ஒரு டேப்லர் காலம் மாதிரி இந்த ஃபோர்த் லெசனை போட்டு படிச்சிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஃபுல் லெசனை கவர் ஆகும் இதுல இல்லாத எது அப்படின்னா ஃபோர்த் லெசன்ல நம்ம கொடுக்காதல ரெண்டே ரெண்டு பாட்டு மட்டும் இருக்காது ஓம்ஸ் லாவும் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்டும் இருக்கும் இது ரெண்டு இருக்கும் இந்த ரெண்டு லா அதனால தனியா வச்சிருக்கோம் இது எல்லாமே டெஃபினேஷன்ஸ்ல வரதுனால அது ஒரே டேப்லர் காலத்தை நம்மளால அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் ரைட்டுங்களா சில இந்த மாதிரி சில வேல்யூஸ்லாம் மெமரைஸ் பண்ணக்கூடிய இது இருக்கும் இந்த ரே டயக்ராம் சொல்லியிருக்கோம் இந்த ரே டயக்ராம் ரொம்ப முக்கியமானது எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் நமக்கு புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான் கேட்கணும் அவசியம் இல்லை எதுல இருந்தும் கம்ப்யூட்டர்ல இது இந்த லெசன்ல இருந்து ரே டயக்ராம் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு அப்போ நம்ம பேப்பர் எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் அதோட சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் பேப்பர் ஃபர்ஸ்ட் பேஜ்ல 12 1 mark எழுதிடணும் 12 1 mark வித் ஆப்ஷனோட வித் ஆப்ஷனோட ரைட்டுங்களா இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்குறாங்க ஃபோர்ஸ் ஆன்சர் வருது ஃபோர்ஸ்ன்ற ஆன்சர் சீல இருக்குன்னா சீன்னு போட்டுட்டு ஆன்சர் எழுதிக்கோங்க நீங்கள் அதுக்கு அண்டர்லைன்லாம் பண்ண வேண்டியதில்லை கோடெல்லாம் போட வேண்டிய சீன்னு போட்டு ஆன்சர் எழுதிக்கோங்க 12 1 mark முதல் பக்கத்துலேயே முடிச்சிடணும் 2 mark பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கத்துக்கு 3 questions ஒரு பேஜுக்கு 3 questions இப்போ நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் பேப்பர் வேற ஸ்கூல் பேப்பரை திருத்தும் போது நான் ஐடென்டிஃபை பண்ணது பார்த்தோம்னா இப்போ நமக்கு செயல்படும் திசை சார்ந்து விசையை எவ்வாறு வகைப்படுத்தலாம்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கு ஃபோர்ஸோட டைப்ஸ் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா லைக் ஃபோர்ஸஸ் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அதான் ஆன்சர் சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்கோட டெஃபினேஷன் எழுதியிருந்தாங்க அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் டெஃபினேஷன் எழுதினாங்க அது நீட் நாட் டு ரைட் அதை எழுத வேண்டிய தேவையில்லை நீ எழுதினாலும் 2 mark தான் சரிங்களா அவங்க நமக்கு எங்களுக்கு தேவை என்னவோ டைப்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா டைப்ஸ் மட்டும் எழுது எக்ஸ்பிளைன் கேட்டிருந்தாங்க எக்ஸ்பிளைன் பண்ணு அது மாதிரி சில க்வெஸ்சன்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் எப்படின்னா இப்போ 4 mark க்வெஸ்சன்ல இதே ரிவிஷன் டெஸ்ட்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க வாட் இஸ் த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ரைட் த டைப்ஸ் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வரும்பொழுது எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வரும்போது நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு ஆன் த பேசிக்ஸ் சொன்னா நம்ம லைக் பேரலல் அண்ட் அன்லைக் பேரலலோட முடிச்சிடலாம் அப்ப எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வரும்போது நம்ம லைக் பேரலல் ஃபோர்ஸ் எழுதணும்
அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் எழுதணும், பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் எழுதணும், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் எழுதணும், எல்லாமே எழுதணும். எல்லாமே புக்ல இருக்கு. நம்ம புக்ல இருக்கிற அனைத்து டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸும் அதில் எழுதணும். ஸோ அப்போ நமக்கு கீழே எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம ரொம்ப நிறையா எல்லாமே தெரியுன்றதுக்காக வரிசையாக எழுதணும்னு கட்டாயம் கிடையாது. இப்போ பதிமூணாவது கொஸ்டின்ல இருந்து 22வது கொஸ்டின் வரைக்கும் நமக்கு 2 மார்க், 23 to 32 4 மார்க். அப்போ 13, 14, 15, 16 அப்படியே தான் நமக்கு 7 கொஸ்டின்ஸ் எழுதணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி கட்டாய வினா கம்பல்சரி கொஸ்டினும் ப்ராப்ளம் தான் கேட்கணும்னு கட்டாயம் கிடையாது. நோ ப்ளூ பிரிண்ட், நமக்கு எந்த ப்ளூ பிரிண்ட்டும் கிடையாது. அப்ப நமக்கு நீ அதாவது எப்படி சிலபஸ்ல 2020-21 என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல உள்ள எல்லா சாப்டரையும் நம்ம ஃபுல்லா கவர் பண்ணா மட்டும்தான் நம்மளால 75க்கு 75 வாங்க முடியும். ஏன்னா மேலெடுத்து வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. ஒரு மாணவன் வந்து சயின்ஸ்ல 100 out of 100 வாங்குறவங்க 11th போகும்போது சாட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். 11th போகும்போது பாத்தீங்கன்னா கார்பனோட ஸ்பெல் குறியீடு கேட்டா தெரியல. அவனோட சயின்ஸ் மார்க் என்ன? 100 out of 100. அப்ப அவனோட கார்பனோட சிம்பல் என்னன்னு கேட்கல. அப்ப என்ன காரணம் அப்படின்னா சயின்ஸ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கல, எக்ஸாம் ஓரியன்டா மனப்பாடம் பண்ணி படிச்சோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கல. இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் போட்டு படிக்கல, ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணல. இப்போ டைகோட் சீட்னா டைகோட் சீட், மோனோகோட் சீட் கம்பேரிட்டிவ் பண்ணி பண்ணணும். டயக்ராம் வரைஞ்சுக்கணும், இந்த டயக்ராம்ல என்ன பாட்டு இருக்கு, இந்த டயக்ராம்ல என்ன பாட்டு இருக்கு, இதுல எது இல்ல அது எது இல்ல அப்படின்றது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி நம்ம பண்ணும்போது எல்லாமே நம்ம மைண்ட்ல நிற்கும், ஸ்டோர் ஆகி நிற்கும். ஸ்டோரேஜ்ல பர்மனன்ட் ஸ்டோரேஜ்ல நிக்கணும், டெம்பரரி ஸ்டோரேஜ்ல நிக்க கூடாது. ஒரு பிலிம் பாக்குறோம், ஒரு 7 years 8 years பேக் பார்த்த பிலிம், அந்த பிலிம் திருப்பி நமக்கு ஒரு டிவியில வருது அப்படின்னா அந்த பிலிமுடைய டயலாக் நம்மளால சொல்ல முடியுது. அடுத்த டயலாக் என்னன்னு நம்மளால சொல்ல முடியுது அப்படின்னா அது பர்மனன்ட் ஸ்டோரேஜ்ல இருக்கு. நம்ம படிக்கிற படிப்பை எல்லாருமே டெம்பரரி ஸ்டோரேஜ்ல வச்சுட்டோம். ஏன்னா அடுத்த வருஷம் 11th படிக்கணும் சார், 10th மறந்துடணும். அப்படி இல்ல, எல்லாமே கண்டினியூட்டி தான். இப்ப நம்ம லைட் லெசன் எடுத்துட்டீங்கன்னா 7th இருந்து இருக்கு, 6th இருந்து இருக்கு லைட் லென்ஸ். முதல்ல மிரர் கொடுத்திருப்பாங்க, மிரர்ல இருந்து லென்ஸுக்கு வந்திருப்பாங்க. இப்ப லென்ஸ்ல இருந்து நமக்கு வந்து லென்ஸ் டிஃபெக்ட்ஸ், ஐயோட டிஃபெக்ட்ஸ் கொண்டு போயிருக்காங்க. 11th 12th போனீங்கன்னா என்ன ஹையர் போகும், தொலைநோக்கி நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப் டெலஸ்கோப் அதெல்லாம் போகும். இப்ப லென்ஸுடைய காம்பினேஷனுக்கு போயிடாது 11th 12th. அப்ப சயின்ஸ்ல கண்டினியூஸ் ஸ்டடி வரும், ஆரம்பத்தில் 6th ஆரம்பிச்சு கண்டினியூஸா போகும். அப்ப நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றது பொறுத்த வரைக்கும் புரிஞ்சு படிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும், தெளிவா படிக்கணும். டவுட் ஏதோ சயின்ஸ்ல? டவுட்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் டை எனி ஒன் ஸ்டூடெண்ட்?